ஹாய் வாஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல வீடியோ பார்க்குறதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு இடையில் நம்ம வந்து எப்படி ஆடு மாடு நமக்கு தேவைக்கான ஒரு கயிறு வந்து நம்ம எப்படி பின்றோம், பழைய காலத்தில் வந்து எப்படிலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த பழைய காலத்து உள்ள முறைகளை நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஒரு பெரியவர் வந்து எப்படி அந்த பிளாஸ்டிக் சாக்கு இருக்குது பற்றிலாம், நம்ம உரச்சாக்கு, சிமெண்ட் சாக்கு, இந்த சாக்கில் உள்ள அந்த ரோப், அந்த பின்னல் இருக்கிற அந்த ஒயரை எடுத்து தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். 4 பக்கத்தையும் அறுத்துட்டோம்னா அந்த சாக்கை, அந்த ஒயர் தனியாக வந்துடும். நம்ம அடுத்து அந்த வீடியோவில் இருக்கு, நான் காமிச்சிருக்கேன். அதை நம்ம ஒவ்வொரு இதாக எடுத்து வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு குஞ்சம் மாதிரி வச்சு கட்டிக்கிறணும். இதை வந்து நம்ம அடுக்கடுக்காக அந்த பாருங்கள், அந்த மஞ்சள் கலர் ஓரத்தில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம கொஞ்சமாக பின்னி பின்னி கொஞ்சமாக குறைய குறைய நம்ம வந்து கலர் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம வந்து கலருக்கு வந்து நம்ம கலர் சாக்குகளை எடுத்து அதே மாதிரி நம்ம கட் பண்ணி அந்த பின்னல்களை இருக்கிற அந்த சாக்கில் உள்ள பின்னல்களை எடுத்து ரெடிமேடாக வச்சுக்கிறணும். இந்த ரெடியாக வச்சுருக்காங்க, ரெடி பண்ணி. இது வந்து நம்ம இந்த இதான் அந்த சாக்கு. அந்த சாக்கு 4 பக்கம் கட் பண்ணிட்டோம்னா இதில் வர்ற அந்த பின்னல்களில் ஒவ்வொன்றா உருவி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருவி எடுக்கிறேன் ஒன்று பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து ஒரு 10 அந்த நைலான் ரோப்பை சேர்த்து நம்ம 1 லக்கில் முடிச்சு போட்டு பக்கத்தில் ஏன்னா சிக்கல் பற்றாமல் இருக்கிறக்காண்டி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. நான் இப்போ ஒன்று எடுத்து காமிச்சிருக்கேன். இது வந்து நம்ம இது மாதிரி நம்ம வந்து நம்ம இப்போ வந்து நம்ம விலைக்கு காசு கொடுத்து நம்ம கடையில் வந்து நம்ம ரோப்பு தனியாக இருக்கிறனால ஆடு மாடுக்கு நம்ம சொந்த வேலைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம வாங்கிக்கிறோம் கடையில். ஒரு 15 வருஷத்துக்கு இடையில் வந்து பெரியவங்கள்லாம் இது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த வந்து கலருக்காண்டி ஒரு மஞ்சள் கலர் சிமெண்ட் சாக்கு மாதிரி எடுத்து இந்த மாதிரி முடிச்சு வச்சு கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம பின்னிக்கிறது. இது மாதிரி நம்ம பின்னி நம்ம ஆடு மாடுகளை கட்டிக்கிறலாம். இதில் வந்து நம்ம 3 மடங்கு நம்ம சுற்றினதுக்கப்புறம் இந்த நம்ம பெண்கள் வந்து சடையை பின்னும்போது எப்படி பின்னுறாங்க பார்த்தீங்களா, அதை ஒன்று ஒன்றா மாற்றி அது மாதிரி இந்த கயரை வந்து அந்த வெள்ளை இருக்க அந்த ரோப்பை வந்து 3 மடங்கை வந்து நம்ம பின்னி நம்ம எவ்வளோதுக்கு தேவைப்படுமோ அந்த நீளத்துக்கு நம்ம ரெடி பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு முடிச்சு போட்டு பண்ணிக்கலாம். அதை நாம் அந்த ஒரு வீடியோ அந்த லாஸ்ட்டு அந்த முளைக்கம்பு மாட்டு முளைக்கம்பில் கயிறு கட்டியிருக்காங்க, ஒரு கம்பில் அந்த கம்பில் கட்டியிருக்கயிறை நான் காமிக்கும்போது நம்ம பாருங்கள். இப்போ அது வந்து 1 ரவுண்டு 2 ரவுண்டு பின்னிட்டார் அந்த ஐயா. இது மேலே இது நான் இது மாதிரியே நீங்களும் பழைய காலத்து முறைகளை செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம வேலை இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இது ஒரு தொழில், வந்து குடிசை தொழில் மாதிரி. இது வந்து வீட்டு தொழில். இது வந்து இவங்க தான் செய்யலாம் அப்படின்னு இல்லை, யார் வேணுமாலும் செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த ஐயா பேசுகிறத நீங்கள் கேட்கலாம். முப்பரி ஏத்தனா தான் திரை இடம் கயிறு இந்த வாரம் கிடக்கு, அது திருச்ச கயிறு தான், அது முப்பரி கயிறு. அதையே முழங்க பிடிக்கிறீங்க, கயிறை பாருங்க, அந்த கயிறை இழுத்து பாருங்க, கயிறுலாம் அதுலேயும் நூலு கயத்தில் போட்டு அத்துக்கிட்டு இருச்சு. இது 3 வரப்பா, 3 முறுக்கு கம்பில் சுற்றிக்கிறணும், 2 பிரிதான் வச்சுக்கிறணும், 6 பிரி விடணும். இந்த மாதிரி 6 பிரி கம்பை கூட்டுப்பட்டு 4 பிரி கம்பில் ஏற்றிக்கிறணும், கைக்கு ஏற்றிக்கிறணும். 2 பிரியை வச்சுட்டேன் முறுக்கு, அது எவ்வளோ கயிறு முறுக்காத்தி போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு. இது எவ்வளவு நாளைக்கு இந்த கயிறு தாங்கும்? இது வந்து நெருக்கி இப்போ திருவீசி போடுறோம்ல, இங்க 1 வருஷத்துக்கு மேல வரும் இந்த கயிறு. இந்த கயிறு 1 வருஷத்துக்கு மேல வரும். இப்போ இந்த கயிறு அத்துக்கு அத்து பிடிச்சு சொல்றேன்னா, அது போன வருஷம் வீசி போட்ட கயிறு, அதுதான் இப்போ வீசுறேன்.